alkyl isocyanate carbolamines இன்னைக்கு நாம இந்த யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 13ல ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கற யூனிட்ல alkyl isocyanate அப்படிங்கற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நாமன்க்ளேச்சர் ஆஃப் isocyanate there are commonly named as alkyl isocyanates the IUPAC system names them as alkyl carbolamines the nomenclature of alkyl carbolamines methyl isocyanate so methyl carbolamine IUPAC name so ethyl isocyanate so ethyl carbolamine propyl isocyanate propyl carbolamine phenyl isocyanate so phenyl carbolamine so this is a nomenclature for IUPAC names so next methods of preparation of isocyanate isocyanate eppadi la preparation pandrom appadina from primary amines so carbolamine reactions so both aromatic as well as aliphatic amines are treatment with chloroform in the presence of potassium hydroxide gives carbolamines so methyl amine chloroform potassium hydroxide kuda react panna vachu appadina so methyl isocyanate abingiradhu கிடைக்கும் அதே மாதிரி அனிலின் கூட நம்ம குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வச்சு பண்ண வச்சோம் அப்படின்னா ஃபினைல் ஐசோசைனேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பலமின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃப்ரம் ஆல்கைல் ஹைலைட்ஸ் ஈத்தைல் ப்ரோமைட் ஆன் ஹீட்டிங் வித் எத்தனாலிக் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் சைனைட் கிவ்ஸ் மீத்தைல் ஐசோசைனைட் ஆஸ் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் மீத்தைல் சைனைட் இஸ் மைனர் ப்ராடக்ட் ஸோ ஈத்தைல் ப்ரோமைடை சில்வர் சைனைட் ஈத்தைல் ஆல்கஹால் கூட நம்ம ஹீட் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஸோ ஈத்தைல் ஐசோசைனைட் அப்படிங்கிறது மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும் ஸோ மீத்தைல் சைனைட் அப்படிங்கிறது மினிமம் லெவல் பர்சன்டேஜில் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் ஃப்ரம் நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் ஃப்ரம் என் ஆல்கைல் ஃபார்மைட்ஸ் பை ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் பாஸ்பரஸ் ஆக்சி ட்ரைக்ளோரைட் இன் பிரிடீன் ஸோ அப்போது N alkyl formamide so idha POCl3 kuda pridine solvent use panni react panna vachu appadina methyl isocyanate namakku product kidaikum so next properties of isocyanate physical properties there are colorless high unpleasant smelling volatile liquids and are much more poisonous than cyanides there are only slightly soluble in water but are soluble in organic solvents there are relatively less polar than alkyl cyanates their melting point and boiling points are lower than cyanates so idhila idhena solrana colorless ah irukum highly unpleasant smell vandu romba smell ah irukum so volatile liquid so poisonous cyanide compare pannumbodhu more poisonous வாட்டரில் கொஞ்சமாக கரையும் ஆர்கானிக் சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா ஈத்தர் பென்சின் அந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்டில் ஈஸியாக கரையும் ஸோ ரிலேட்டிவ்லி லெஸ் போலார் தென் ஆல்கைல் சைனைடை விட லெஸ் போலாரிட்டி ஸோ பாயிலிங் பாயிண்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் அண்டு மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது சைனைடை விட கம்மியாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஹைட்ராலிசிஸ் ஆல்கைல் ஐசோசைனைட்ஸ் ஆர் நாட் ஹைட்ரலைஸ்டு பை ஆல்கலைஸ் However, they are hydrolyzed with dilute minerals, mineral acids to give primary amines and formic acid. So, methyl isocyanate water which hydrolysis pannabina, methyl amine abdingira product, formic acid namakku producta kedaikum. So, reduction pannabina. So, next reduction. When reduced catalytically or by Nazan hydrogen, they give secondary amines. So, for reduction la, மெத்தல் ஐசோசைனைடை நம்ம சோடியம் ஈத்தாக்சை ஈத்தைல் ஆல்கஹால் அல்லது நிக்கல் ஹைட்ரஜன் வச்சு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு டைமீத்தைல் அமீன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் ஸோ ஐசோமிரிசம் வென் ஆல்கைல் ஐசோசைனைட்ஸ் அண்ட் ஹீட்டட் அட் 250 டிகிரி சென்டிகிரேட் தே சேஞ்ச் இன் டு தி மோர் ஸ்டேபிள் ஐசோமெரிக் சைனைட் ஸோ அப்போ மீத்தைல் ஐசோசைனைடை எது கூட ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் 250 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அதனோட இன்வெர்ஸாக மீத்தைல் சைனைட் நமக்கு மோர் ஸ்டேபிள் ஐசோமெரிக் சைனை நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் ஐசோசைனை விட மெத்தல் சைனைட் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள் தென் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அல்கைல் சைனைட்ஸ் ஐசோசைனைட்ஸ்
add on halogen, sulfur and oxygen to form the corresponding addition compounds. Say for example, ipo alkyl cyanide halides kuda react panna vachu appadina, so oru double bond odanjidu appadina inga rendu halogens vandu addition aagudhu. So adhe mari sulfur kuda react aachu appadina appo oru bond ku badala inga c double bond s abingara alkyl isothiocyanate form aagudhu. தேர்ட் ஒன், ஆக்சிஜனோட மெர்குரி ஆக்சைடு கூட அல்லது ஓசோன் கூட ரியாக்ட் ஆகும்போது அல்லது ஓசோன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ சேம் அதே மாதிரி ஐசோசைனேட்ல இருக்கிற என் டபுள் பாண்ட் சீல இருக்கிற ஒரு பாண்ட் உடையறதுனால அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் அடிஷன் ஆகுது, ஆல்கைல் ஐசோசைனேட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா யூசஸ் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த யூனிட்ல யூஸ் பண்ற ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் யூசஸ் என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். நைட்ரோ ஆல்கேன்ஸ், சோ நைட்ரோ மீத்தேன் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஃபியூல் ஃபார் கார்ஸ். நைட்ரோ மீத்தேன்ங்கிறது நம்ம காருக்கு ஃபியூலா யூஸ் பண்றோம். சோ குளோரோபிக்ரின் CCl3NO2 யூஸ்டு ஆஸ் எ இன்செக்டிசைட், பூச்சிக்கு நம்ம இதை மருந்தா யூஸ் பண்றோம் குளோரோபிக்ரின். அதுக்கடுத்து நைட்ரோ ஈத்தேன் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஃபியூல் அடிட்டிவ்ஸ் and precursor to explosive and they are used and they are good solvents for polymers, cellulose, esters, synthetic rubbers and dyes. இதெல்லாம் வந்து நம்ம ஸோ இது அடிட்டிவ்ஸ் ஃபியூலுக்கு வந்து அடிட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம குட் சால்வெண்டாக ஃபார் பாலிமர்ஸும் செல்லுலோஸ் ஈத்தர் சிந்தட்டிக் ரப்பர்ஸில் டைஸ்க்கெல்லாம் வந்து இந்த சால்வெண்டாக யூஸ் பண்ணுறோம். 4% சொல்யூஷன் ஆஃப் ஈத்தல் நைட்ரைட் இன் ஆல்கஹால் இஸ் நோன் ஆஸ் அ ஸ்வீட் ஸ்பிரிட் ஆஃப் நைட்ரைட் அண்ட் இஸ் யூஸ்டு இன் டயூரேட்டில் நம்ம டயூரிட்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நைட்ரோபென்சின், ஸோ நைட்ரோபென்சின் யூஸ்டு ஆஸ் அ ப்ரொடியூஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில் இன் மோட்டார்ஸ் அண்ட் மெஷினரிஸுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில நைட்ரோபென்சின் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் டைஸ், ட்ரக்ஸ், பெஸ்டிசைட்ஸ், சிந்தட்டிக் ரப்பர்ஸ், அனிலின் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லைக்ஸ் டிஎன்டி, ட்ரை நைட்ரோ டொலிவின், டிஎன்பி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நைட்ரோபென்சினை யூஸ் பண்ணுறோம். சைனைட் அண்ட் ஐசோசைனேட்ஸ், ஸோ ஆல்கைல் சைனைட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் இன்டர்மீடியட் இன் தி ஆர்கானிக் சிந்தசிஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆசிட்ஸ், அமைட்ஸ், எஸ்டர்ஸ், அமீன்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து சிந்தசிஸில் நம்ம இந்த சைனைட் ஐசோசைனைடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நைட்ரில்ஸ் ஆர் யூஸ் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் நைட்ரில்ஸ் ரப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ சால்வன்ட் பர்டிகுலர்லி இன் பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ நைட்ரில்ஸை வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்து நைட்ரில் ரப்பராக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சால்வெண்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறோன்னா பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சைனைட் அண்ட் ஐசோசைனைடை பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரீஸில் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாமல் அப்போ தான் படிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான டவுட்டை நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.